திருகோணமலை கன்னியா வெந்நீர் ஊற்றின் வருமான முகாமித்துவம் மற்றும் பராமரிப்பு பணிகள் தொல்பொருள் திணைக்களத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன இந்துக்களின் வரலாற்று தொல்பொருள் தளமான கன்னியா வெந்நீர் உற்று பகுதியில் பௌத்தமயமாக்கல் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன இந்த கன்னியா வெந்நீர் உற்று தொல்பொருள் தளத்தை அனுராதபுர காலத்தைச் சேர்ந்த பௌத்த இடிபாடுகளை கொண்ட தனித்துவமான இடமாக அடையாளம் காண முடியும் தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு முதல் கன்னியா வெண்ணீர் உற்று தொல்பொருள் திணைக்களத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளதோடு இரண்டாயிரத்தி பதினொன்று அக்டோபர் ஒன்பதாம் திகதியிட்ட அரசு வர்த்தமானி பாதுகாக்கப்பட்ட நினைவுச்சின்னமாக சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நீண்ட திருகோணமலை பட்டினமும் சூழல் பிரதேச சபை திருகோணமலை மாவட்ட செயலகம் என்பன கன்னியா வெண்ணீர் ஊற்றின் வருமான மாமித்துவம் மற்றும் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தன இந்த நிலையில் தொல்பொருள் ளம் தலையிட்டு கன்னியா வெந்நீர் ஊற்றின் மூலமாக கிடைக்கும் வருமானத்தை திணைக்களத்தின் கணக்கினூடாக அரச வருமானத்துடன் சேர்க்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது கடந்த முதலாம் தேதி தொடக்கம் திருகோணமலை பிரதேச தொல்பொருள் திணைக்களம் வருமான மாமித்துவம் மற்றும் பராமரிப்பு பணிகளை ஆரம்பிக்க உள்ளதாக தொல்பொருள் திணைக்களத்தின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த பணிகள் தொல்பொருள் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் அனுர மனதுங்க உள்ளிட்ட அதிகாரிகளின் தலைமையில் இடம்பெற்றுள்ளதாக இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை எமது பிராந்திய செய்தியாளர் சுற்றுலா பயணி ஒருவரை தொடர்பு கொண்ட போது நான் அவுஸ்திரேலியாவில் இருந்து வந்திருக்கும் ஒரு ஒரு டூரிஸ்ட் தான் நான் இந்த கன்னியாவை பார்க்கறதுக்காக இங்கே வந்து நான் கன்னியாவில் இந்த இப்போ இருக்கிற நிலைமையை பார்த்து சரியான வேதனையாக இருக்குது நான் நாற்பது நாற்பது வருஷம் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு பிறகு இங்கே வரேன் அப்போ நான் நாற்பது வருஷத்தில் இந்த இடம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் என்று ஆனால் எந்த வகையிலையும் வளர்ச்சி அடையில முன்னே சொல்ல போனால் இருந்ததுக்கு இப்போ பின்னடைவு தான் நடஞ்சிருக்குன்னு சொல்ல வேணும் இந்த கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன் இப்போ சிவன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன் அதை பார்த்தா கோயில் மாதிரி தெரியல ஏதோ ஒரு மாட்டு பண்ணை மாதிரி தான் இருக்குது அந்த கோயிலுக்கு முன்னால் வச்சிருக்கிற இடத்தையும் ஏதோ இடிபட்ட ஒரு கட்டில் மாற்றம் வச்சுருக்கிறோம் அதை யாரும் பராமரிக்கிற மாதிரி இல்லை ஆனால் இந்த இடத்தை வந்து எந்த அளவுக்கு இவையே முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறோம் எந்த அளவுக்கு இதை கொள்ளணும்ன்றது அந்த இடத்த வாசல்லையே தெளிவுபடுது அதாவது என்ட்ரன்ஸ்ன்ற ஆங்கில வார்த்தையே நான் தவறாக ஸ்பெல் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அதுலேயே விளங்குது எந்த அளவுக்கு இந்த இடத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருக்கிறோம் ஆனால் இதை ஒரு ஒரு மதஸ்தலமாக்குறதுல தான் உரிமை கொண்டாடுறதுல தான் இங்கே வந்து எல்லாரும் அக்கறை கொள்ளைமே தவிர இதை வந்து ஒழுங்கான ஒரு எல்லோரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றமேன்னு எனக்கு தெரியல இதில் ஒவ்வொருத்தரும் உரிமை கொண்டாடி சண்டை பிடிக்கிறதுல தான் தங்களோட நேரத்தை என்று என்றதான் எந்த அபிப்பிராயம் இது மிகவும் கவலைக்குரிய விஷயம்